மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதும்
செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொம்பு அப்படின்னா தாய் இந்த தண்ணீர் உள்ள இடத்திலே நாட்டப்பட்டால் மிகுதியான தண்ணீர் உள்ள இந்த கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டால் அந்த தாயின் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க ஆளுகை செய்கிறவர்களின் எங்களுக்கு பெரிய போராட்டம் என்ன போராட்டம்
ഏ പിശാചാ എന്ന പോരാട്ടം രണ്ട് പിശാചകൾ ചേർന്ന് പോരാട്ടം എന്ന വരോ സമാധാനം അവൻ സമാധാനത്തിൽ പ്രഭുവായിരിക്കാം പിശാസ വരട്ടെ இந்த வல்லமை இருந்தா பொல்லாத சாத்தான் ஒரு சொல்லுங்க ஒரு சொல்லல ஒரு வார்த்தை சொன்னாலே ஓடிடுவான் இப்ப ஒரு வார்த்தை சொன்னா தோல்லையா உருப்புல இருப்பான் பிறகு ரெண்டு பேரும் அடிச்ச பிறகுதான் கொஞ்ச நேரத்துக்கு மாறிடுவான் அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அவன் நம்ம கத்திற்குள் இருந்தா பலவான்களாக வருவார்கள் அதிகாரிகளாக வருவார்கள் அடுத்து அதனுடைய 12வது வசனம் நினைக்கிறேன் 13வது வசனம் வாசிங்க மூன்று நாலு பிள்ளைகள் இருக்கலாம் ஒரு கொம்புல இருந்து அக்கறை புறப்பட்டு எல்லாத்தையும் ஒரு குடும்பத்தை சரி பண்றதுக்கு ஒரு கொம்பு போறாதா எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் இருக்காங்க ஒருவர் மூலமா எங்க குடும்பம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனா இந்த அவன் தண்ணீர் உரத்தில் நடப்பட்ட அல்லேலூயா பரிசுத்தாவியானவர் அசைவாடுகிற நதி அப்ப பொருளாதார ஆசீர்வாதம் முன்னால் ஓடும் பொழுது அதுக்கு
சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்பதான் பாட முடியும் சந்தோஷம் சமாதானம் என்ன உள்ளது. பணம் மட்டும் இருந்தா போதாது, பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதாது. பாருங்க, செழிப்பாகும்படியாக ஒன்று பைசா ஓடுகிறது, அது பொன் விளைக்கிறது. இரண்டாவதாக டீகோ ஓடுகிறது, அது நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கிறது. மூன்றாவது நிறை இருக்கிறது, கிணக்கல் என்று பெயர். கிணக்கல் என்றால் பொருள் என்ன தெரியுமா? வேகம். அல்லேலூயா. என் கால்களை மான்கள் காவுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். அல்லேலூயா. என்ன மேடான இடமானாலும், என்ன பிரச்சனை ஆனாலும், என்ன போராட்டமானாலும், விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக நிற்கிறதாலும், எந்த மேடுகளையும் கடந்து செல்ல பலம் கொடுக்கிறதாக இருக்கும். அல்லேலூயா. Glory to Jesus. பிரச்சனைகள் ஏதோ வரட்டும், போராட்டங்கள் ஏதோ வரட்டும், எப்படிப்பட்ட மேடு பள்ளம் வரட்டும், அந்த இடத்தை எல்லாம் வெற்றி வாழ்க்கை செய்யக்கூடிய ஒரு வல்லமைத்தான் தான் இதற்கின் மூலமாக கிடைக்கிறது. நான்காவது ஒன்று பிராக்ஸ், ஐப்ராக்ஸ் இல்லையா? ஐப்ராக்ஸ் என்றால் என்ன பொருள்? கனி கொடுப்பது. ஹல்லேலூயா. சரியான நேரத்தில் கனி கொடுப்பது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருடைய சபையாகிய தோட்டத்தில் இந்த பரிசுத்தாவியாகிய நதி அப்படியே பாய்ந்து வந்தால், அந்த பரிசுத்தாவின் நினைவிலே சந்தோஷத்திலே நாம் வாழ்ந்தால் பொருளாதார நிலைமையும் செழிப்பு வரும். ஹல்லேலூயா. ஹீகோன் ஒழுகும், சந்தோஷம் அதுக்கு பின்னாடி வரும். மூன்றாவது, எந்த பிரச்சனைகளையும் மேற்கொள்ள வல்லமை உள்ள தோட்டத்திலே உலாபம் வருவார். ஹல்லேலூயா. இப்ப அடைக்கப்பட்டிருந்த
இயேசு கிறிஸ்துவால் திறக்கப்பட்டது. அப்போ அந்த தோட்டத்துக்குள்ள பிரவேசிக்க ஒரே ஒரு வாசல் தான் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு வாசல் தான் இயேசு. அந்த வாசல் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கிறேன். வேற அநேகர் வந்தார்களா? இயேசு சொன்னார், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாம் கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் தான் வந்தார், கொள்ளை செய்யத்தான் வந்தார், அல்லேலூயா, தீரத்தான் வந்தார், அழிக்கத்தான் வந்தார்கள், கொலை செய்யத்தான் வந்தார்கள். நான் வந்தது எதற்காக வந்தேன்? மக்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன். அல்லேலூயா. தோட்டத்துக்கு வெளியே ஜீவன் இல்லை, அங்க மரணம், அங்க நோய், அங்க பிரச்சனை, அங்க குடும்ப கலகம், அங்க போராட்டம். ஆமென். மூத்தவன் இளைவனை கொல்லுகிறான், என்னென்ன பிரச்சனைகள்! ஆனால் ஆமென். அடைக்கப்பட்ட வாசலை இயேசு திறந்து வைத்தார். அல்லேலூயா. அவர் வாசலாக நிற்கிறார். அவர் சொன்னார், நானே வாசல், வாருங்கள், வாருங்கள். யாரெல்லாம் இயேசுவிடத்தில் வருகிறார்களோ, அல்லேலூயா, பாருங்கள் என்று சொன்ன உடனே அப்படி அன்பு அருள்ளால, ஹலோ, குறுக்கு பாதை ஏதாவது இருந்தா சொல்லிட்டு போங்க, நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன். ஹலோ, ஹல்லேலூயா. குறுக்கு பாதை ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லி கொடுங்க, நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. எனக்கு இப்படிதான் போடணும்னு கிடையாது. எது பாதை இல்லைன்னா இருக்கு, எல்லாரும் எதை போடணும் சொல்லுங்க. பல்லவத்துக்கு போனோம், குறுக்கு பாதை இருந்தா நமக்கு ஈஸிதானே, அவங்கள சீக்கிரமா அனுப்பிடுவோம். வேற பாதையே கிடையாது, குறுக்கு வழி ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. முதலாவது இயேசுவோட வரணும், நோயோடு இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. நீங்க வேதத்தை வாசிக்கணும், அந்த வசனத்தை நம்பணும், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கணும். கைகளை உயர்த்தி கருத்து சொல்லுங்க. சுவிசேஷம் 9 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். என்ன வாசிக்கப்பட்டிருக்கு?
சொல்லப்பட்டிருக்குது. சீஷர்களை கூப்பிட்டாரு, சரியா சொல்லுங்க, சீஷர்களை கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. இயேசுவின் சீஷர்கள் எல்லாம் கையை உயர்த்துங்க. இயேசுவின் சீஷர்கள் இருந்தா கையை போட்டு தூக்குங்க. கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இல்ல, கொஞ்சம் பேர் சீஷனா இல்லையா ஒண்ணும் புரிய புரியவில்லை நாதா புரியவில்லை. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய அன்பு யாருக்கும் புரியல இந்த அன்பு. ஹல்லேலூயா. சீஷர்கள், அந்த சீஷர்களுக்கு என்ன சொன்னாராம், சீஷர்களை வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க வல்லமை, அடுத்து அதிகாரம் கொடுத்தா. ஹலோ. அவ பிசாசுக்கு சீஷர் மேல அதிகாரமா, சீஷனுக்கு பிசாசு மேல அதிகாரம்? நிறைவின் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த
செய்தியின் நோக்கம் என்னவென்றால், நீங்கள் தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறவர்கள் என்றால், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்கள் என்றால், ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறவர்கள் என்றால், அங்கே இருந்து எவ்வளவு கூப்பிட்டாலும் ஆசீர்வாதம் வராது. நீங்க இருக்கிற இடத்துல வரட்டும் ஆண்டவரே ஆசீர்வாதம், வரட்டும் ஆண்டவரே ஆசீர்வாதம், அங்க வராது. புரியுதா உங்களுக்கு? புரியல. நீங்க வறுமையான இடத்துல இருந்து சொல்றீங்க இங்க வரட்டும் ஆண்டவரே ஆசீர்வாதம் வராது, நம்ம என்ன செய்யணும்? அங்க இருந்து எழுப்பணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கூப்பிடுற இடத்துல போனோமா, நீ கூப்பிடுற இடத்துல வரா. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம இருக்கிற இடத்துல நிரம்பி அவரிடத்துல போனோம். அவரிடத்துல போனா அவர் என்ன, தம்பி தங்கே பிள்ளை மகனே மகளே, பாவத்தினால்தான் வெளியே அக்கப்பட்டார், இனி பாவம் பரிகரிக்கப்பட்டதான் வர முடியும். நீ உனக்காக பாவ பரிகார வலியாக மாறிவிட்டேன், ரத்தத்தை சிந்தினேன், பாவத்தை அறிக்கையிடும் என்று சொல்லுவார். நீ அந்த பாவத்தை அறிக்கையிட்டால் உன்னுடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தமாக்கி சொல்லுவார், நீ கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். பிதா குமாரின் பரிசுத்தாவி நாமத்தினால முழுக்க ஞானத்தை நான் எடுத்து கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவுக்குள்ளால கூட தான் பிதாவிடத்தில் போக முடியும், தோட்டத்துக்குள் போக முடியும். அந்த தோட்டத்துக்குள்ளதான் பரிசுத்தாவியான ஓடிக்கொண்டே இருக்கிறார். அங்கதான் பைசோன் ஆறு சுற்றி சுற்றி ஓடுகிறது. அங்கதான் என்ன விளையும்? பொன் விளையும். அங்கதான் சந்தோஷம் அங்கதான் இருக்குது. அங்கதான் கிட்டேக்கு எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அந்த பரிசுத்தாவி ஓடுற இடத்துலதான் இருக்கிறது. அங்கதான் கனி கொடுக்கிறான் அனுபவம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இடம் தான் செழிக்கும், அந்த குடும்பம் தான் செழிக்கும், அந்த நபர் தான் செழிப்பார். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? எல்லாரும் அப்படி எழுப்பினோம். சந்தோஷம் கொடுக்க, உன் குறைகளை எல்லாம் நிறைவாக்க.
இந்த செழிப்பான மேட்டுப்புல நான் இதுவரையும் வரல, நாட்டப்படல. அருமையான இடத்துல இருந்து வந்திருக்கிறேன். செழிப்பான அந்த தோட்டத்துக்கு வாசலா இருக்கிறா. அவரிடத்தில் வந்து என் பாவங்களை அறிக்கையிட்டு அவரோடு சேர்ந்த ஞானத்தை நான் எடுத்து இந்த செழிப்பான தோட்டத்துக்குள்ள நாட்டப்பட்டு இன்றைக்கு முதல் தோட்டத்துக்கு வெளியே அல்ல, தோட்டத்துக்குள்ளே நாட்டப்பட நான் விரும்புகிறேன். யாரிடம் கேட்கிறேன் என்றால் கவனமாக கேளுங்கள். இதுவரையிலும் அரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை, முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அப்படி இருக்கிறதான நபர்களுக்கு கேட்கிறேன், கண்களை மூடுங்கள் ஒரு நிமிஷம். நீங்க இன்றைக்கும் வெளியே தான் இருக்கிறீங்க, நீங்க இன்றைக்கும் வெளியே தான் இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் தம்முடைய தோட்டத்தில் நாட்டும்படியாக விரும்புகிறார். உன்னுடைய கண்ணீரை துடைத்து கவலைகளை மாற்றி செழுமையான இடத்தில் கொண்டு நாட்ட விரும்புகிறார். சகோதரி நீ விரும்புகிறாயா? சகோதரனை நீ விரும்புகிறாயா? இதுவரையிலும் நான் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளல, இதுவரையிலும் நான் ஞானஸ்நானம் மூலமாக கர்த்தருடைய தோட்டத்தில் நாட்டப்படல. ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே, என் பாவங்களை மன்னித்து இன்றைக்கு நான் உம்முடைய தோட்டத்தில் நாட்டப்பட நான் விரும்பி ஆசைப்படுகிறேன், என்னை அதுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று யாராகலும் ஆண்டவரோடு ஜெபித்தால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லா கண்களும் மூடட்டும், வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான குறைகள் நீங்கணும், அற்புதம் நடக்கணும், என்னுடைய வாழ்க்கை செழிப்பான மேட்டில் நாட்டப்படணும். ஒரு சகோதரி இருந்தால், சகோதரர்கள் இருந்தால், நிற்கிற இடத்துல கையை நல்லா உயர்த்தி அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். பல கைகளை நான் பார்க்கிறேன், கைகளை நல்லா உயர்த்தி நாம இப்படி ஜெபிப்பா. அந்த செழிப்பான வீட்டில் தங்க நாட்டப்பட நான் விரும்புகிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பாவத்தை மன்னியும். இன்றைக்கு முதல் உம்முடைய பிள்ளையாக வாழ இதோ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இந்த கைகளை உயர்த்தி வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். அல்லேலூயா! அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். இவர்கள் செழிப்பான வீட்டில் நாட்டப்பட வேண்டும். சந்தோஷத்தை பற்றி, ஞான ஸ்நானத்தை பற்றி பரிசு தாவியானவர் இவர்களிலே ஓட வேண்டும். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்களை கர்த்தருக்கென்று நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லார் கைகளை இரண்டு உயர்த்தி ஆமென். இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தவர்களுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம்.
Hallelujah, 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 hallelujah,
நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, ஹல்லேலூயா, நன்றி ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி ஹல்லேலூயா, ஆமென், ஜீசஸ் ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஆமென்.